சுந்தரராஜன், இந்த பிரச்சனையை நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம். 2015 வெள்ளத்துலேயும் நீங்களும் நானுமே பேசியிருக்கோம். 23லேயும் இதுதான் நிலைமைனா எந்த மாற்றமே நடக்கலையா? இல்லை, அதாவது அரசு வந்து ரெஸ்பான்சிவாக இருந்ததுனா ரெஸ்பான்சிவாக இருக்குது, இருந்துச்சு நிச்சயமாக. அமைச்சர்கள் முதல் கடைநிலை ஊழியர்கள் கிரவுண்டில் நிற்கிறாங்க, வந்து வேலை செய்கிறாங்க. முதல்ல அவர்கள் பாராட்டத்தை வச்சுக்கிறோம். எங்கே ப்ரோஆக்டிவாக இருந்திருக்கலாம் அப்படின்னா, 2015 வந்து எல்லினோ சூப்பர் எல்லினோ ஆண்டு, இந்த ஆண்டும் எல்லினோ சூப்பர் எல்லினோ ஆண்டு. ஸோ இந்த 40 சென்டிமீட்டர் மழை அளவை நாம் எதிர்பார்த்துருந்துருக்க வேண்டும். அது எப்படி ஐஎம்டி சொல்லாம விட்டாங்க, ஐஎம்டி சொன்னாங்களா, அதெல்லாம் இனிமே தான் வந்து வெளிவரும். கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கணும். ஐஎம்டி ஆனால் பொது தளத்தில் அப்படி முன்வைக்கல. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கனமழை, அதி தீவிர கனமழைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து சில குறியீடுகள் இருக்கும். அதி தீவிர கனமழைனா ஒரு வேளை வந்து 30 முதல் 40 சென்டிமீட்டர் மழையாக இருக்கலாம். அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இன்ட்டு, ஏன்னா பொதுமக்கள்கிட்ட சொன்னால் பொதுமக்கள் வந்து பீதி அடைஞ்சிடுவாங்க சொல்லிட்டு வெளியே சொல்லுவாங்க. ஆனால் ஐஎம்டி வந்து கண்டிப்பாக 40 சென்டிமீட்டர்ஸ் to 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபாலை எதிர்பார்த்திருக்க வேண்டும். ஓகே, கண்டிப்பாக அடுத்த இந்த ஆண்டு, அடுத்த ஆண்டு, அதுக்கு அடுத்த ஆண்டு, இந்த 3 ஆண்டுகளும் சூப்பர் எல்லினோ ஆண்டு. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு லார்ஜ் ஸ்கேல் ரெயின்ஃபால் வந்து சென்னைக்கு வந்து வந்துருக்கணும். அதை நாம் வந்து எதிர்பார்த்து இருந்திருக்கணும். ஸோ இது நம்ம ப்ரோஆக்டிவாக வந்து செஞ்சுருக்கணும். நாம் வந்து இந்த இந்த விஷயங்களை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, பல்வேறு விஷயங்களை பற்றி பேசி தான் நாம் வந்து ஆகணும். நீங்கள் வந்து வெறும் வடிகால்கள் வந்து தீர்வாகுமா? தீர்வாகாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். இன்னைக்கு 2 நாளில் வந்து கிட்டத்தட்ட 65-70 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் பெஞ்சிருக்கு. அவர் சக்தி வேல் சொன்ன மாதிரி தண்ணி கடலுக்கு போகலை. ஏன்னா 2015 புயல் கிடையாது, சரியா? இன்னைக்கு புயல் இருக்கு. ஸோ புயல் வரும்போது கடல் மட்டம் வந்து ஏறும், தண்ணி போகாது. நேற்று மதியத்துக்கு பிறகுதான், 3-4 மணிக்கு பிறகுதான் புயலோட பேண்ட் வந்து ஆந்திராவை நோக்கி போன பிறகுதான் நம்முடைய கடல் மட்டம் குறைஞ்சு தண்ணி போக ஆரம்பிச்சது. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான காரணம், சரியா? இது நாம எப்படி பார்க்கணும்னா, சென்னைங்கிற நகரம் இதுக்குன்னு ஜெனட்டிக்கலாகவே சில பிரச்சனைகள் இருக்குது. சென்னைங்கிற நகரம் வந்து ஒரு மீன்பிடி கிராமமாக இருந்து, பாக்கங்களும் பேட்டைகளுமாக இருந்து ஒரு நகரமாக உருவானது தான் இன்னைக்கு நான் பார்க்க, கடந்த 500-600 ஆண்டுகளாக, சரியா? அப்போ நம்ம கடந்த 500-600 ஆண்டுகளாக உருவாக்கிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இன்றைக்கி பெரிய போதாமை வந்து இருக்குது, சரியா? ஸோ அப்போ வந்து எப்படி உருவாச்சு இந்த நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நீர்நிலைகளையும் அழிச்சு தான் அந்த நகரம் உருவாச்சு. நீங்கள் வந்து லாங், இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் வந்து லாங் டேங்க், அவரை மிச்சம் தான் சேட்பட் ஏரியாவில் மிச்சம் தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு பகுதியிலும் அந்த விளைநிலங்களையோ நீர்நிலை அழித்து உருவாக, அதாவது ஓடைகளையோ அழித்து உருவாக்கப்பட்டதான் சென்னை. இப்போ இந்த சென்னையோட கேரிங் கெப்பாசிட்டி ஒன்று இருக்குது. ஒவ்வொரு நகரத்திற்கும் ஒரு தாங்குதிறன் இருக்கும். இன்னைக்கு ஒரு சதுர கிலோமீட்டரில் 28,000 பேர் வாழ்கிறோம் சென்னையில். காசாவில் வந்து குண்டு போடுறாங்க, மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியா நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த காசாவில் வந்து ஒரு சதுர கிலோமீட்டரில் 5,400 பேர் வந்து இருக்காங்க. மக்கள் பெருக்கம் அதிகமா இருக்கு மாநகரத்தை பொறுத்தவரைக்கும், மக்கள் வசிக்கக்கூடிய இடம். அது மட்டும் இல்ல, நீங்க எல்லா டெவலப்மெண்ட்டும் சென்னை நோக்கி கொண்டு வந்துட்டோம். வளர்ச்சி திட்டங்களை நிவரக்கூடிய தொழிற்சாலைகளை சென்னையை விட்டுட்டு சென்னையில கொண்டு வராமல் நீங்க வந்து பிற இடங்களுக்கு கொண்டு செல்வதுதான். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறேன், இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் காலநிலை மாற்றம் வந்து ஷார்ட் டூரேஷன் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால், குறைந்த காலவெளியில் அதி தீவிர மழை. நீங்கள் இன்னைக்கு இந்த 2 நாள் நம்ம சொல்கிறோம்ல, 60 சென்டிமீட்டர் வந்து 2 நாளும் கிடையாது. முந்தா நாள் நைட்லேருந்து நேற்று நைட்டு வரைக்கும் 36 மணி நேரம் அல்லது 24 மணி நேரம் 24 மணி நேரம் தான், 24 மணி நேரத்திலேயே மழை பொழிவு 46 சென்டிமீட்டர் தாண்டிச்சு. ஸோ இனிமேல் இது வந்து அதிகரிக்க போகுது கிளைமேட் சேஞ்சால். ஸோ நீங்கள் எவ்வளவு ட்ரெயின் கட்டினாலும் சரி, நீங்கள் 60 சென்டிமீட்டர் ஒரு மணி நேரத்தில் 3.7 சென்டிமீட்டர்ஸ்லாம் மழை பெஞ்சிருக்குது. 4:30 மணிக்கு விடிகால 4:30 மணிக்கு பல இடங்களில் 4 சென்டிமீட்டர்லாம் பெரிய ரெயின்ஃபால் ஒரு மணி நேரத்துக்கு. சைனாவில் 3 மணி நேரத்தில் 60 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. ஓகே, 3 மணி நேரத்தில், சரியா? மிகப்பெரிய வெள்ளக்காடாகி 10 நாள் ஆச்சு. ஸோ யாராலையும் இந்த இந்த ட்ரெயின் சிஸ்டத்தை வந்து இந்த மழைக்கு வந்து இது பண்ண முடியாது. ஓகே, ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் 60 சென்டிமீட்டர் ட்ரெயின் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சு ஆர்குமெண்ட்டுக்காக, நீங்கள் ஒரு பெரிய தெருவில் அந்த 60 சென்டிமீட்டர் ட்ரெயின் வந்து போயிடும். ஓகே, அடுத்தது சின்ன தெரு வரும். ஓகே, அப்போ நீங்கள் எங்கே போய் முட்டுச்சதில் போய் முட்டிதான் நினைப்போம். ஸோ நாம் வந்து இன்றைக்கி சென்னைக்கான தீர்வாக பார்ப்பது, அவர் சக்திவேல் சொன்னதுலேருந்து சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, அரக்கோணம் தாலுகா, இதுதான் இன்றைக்கி கிரேட்டர் சென்னை அறிவிச்சிருக்க அரசாங்கம், சரியா? இதில் 4000 வாட்டர் பாடிஸ் இருக்குது. ஓகே, சரி, நீங்கள் ஒரு வாட்டர் பாடினா அந்த வாட்டர் பாடி மட்டும் கிடையாது, அதை சுற்றி உள்ள நீர்பிடிப்பு பகுதி சேர்த்தா, வாட்டர் ஷெட் சேர்த்தா அந்த வாட்டர் பாடி. இதை வந்து நீங்க ப்ரொடெக்டட் ஏரியாவை அனௌன்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு நீர்நிலையும் அதிகப்படுத்திங்கன்னா நாம வந்து கிட்டத்தட்ட 125-150 TMC தண்ணியை நம்ம சேமிக்க முடியும் இந்த 4000 வாட்டர் பாடிஸையும். இது நீங்க தண்ணி சேமிப்பது மட்டுமல்ல,
சென்னையோட வெள்ளத்தை தடுக்கிறீங்க. அவர் ராதாகிருஷ்ணன் சார் நான் மாநகராட்சியோட ஆணையர் பேச்ச சொல்லியிருக்காரு, சென்னைக்கு வரக்கூடிய வெள்ளம் வந்து சென்னையோட மேற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய மழைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மழை தண்ணியை நீங்கள் சென்னைக்கு வரவிடாமல் தடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் அங்கேயே பிடிச்சி வச்சிட்டீங்கன்னா சென்னைக்கு வர வேண்டிய மழை வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70% தண்ணி வந்து குறைஞ்சிடும், அங்கே பிடிச்சி வச்சிடணும். ஸோ இது ஒரு இந்த முறை சென்னையில் மட்டுமே 21 பகுதியில் 20 சென்டிமீட்டர் மழைக்கு மேலே இருக்கு. ஆமாம், அதான் சார், நீங்கள் இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. ஓகே, இதுலேருந்து நீங்கள் தப்பி எங்கெங்கெல்லாம் ஆக்கிரமிப்பில் அகற்ற முடியுமோ, நான் பள்ளிக்கரனை உட்பட சொல்கிறேன், நீங்கள் ஆக்கிரமிப்பில் அகற்றித்தான் ஆகணும்னா அகற்றித்தான் ஆகணும். சென்னையை ஒரு நகரமாக, தமிழ் தாய்நிலத்தின் தலைமையாக ஒரு உயிர்ப்போடு வைத்திருக்க வேண்டும் என்றால் சில சாக்ரிஃபைஸை வந்து எல்லாரும் பண்ணித்தாகணும். நமக்கு அது ஆக்கிரமிப்புனா உடனே வந்து நதியோரம் இருக்கக்கூடியவரும் குடிசைகளும் வெளிமலை மக்களாக கூடிய பகுதி மட்டும் தான் தெரியுது, பல வணிக கட்டிடங்களும் கண்டுக்கு தெரியுது கிடையாது. ஸோ எந்தெந்த கட்டிடம் எந்தெந்த விஷயங்கள் ஆனால் இதெல்லாம் நடைமுறை சாத்தியமா இல்லைங்கிற ஒரு கேள்வி. இப்போ ஆல்ரெடி எல்லாம் உருவாயிருச்சு, பல இடங்களில் புறம்போக்கு இடத்துல இருந்து பட்டா வாங்கிலாம் இன்னைக்கு வந்துட்டாங்க. பிறகு அது எப்படி உங்ககிட்ட ஒரு சாய்ஸ் இருக்குது, வேணும்னா நீங்க எடுங்க, இல்ல இப்படி வருஷத்துல 2 மாசம் அந்த தத்தளிச்சிருக்க போறோம்னா நீங்க அந்த சாய்ஸ் வந்து 2015-23 இதை ஒப்பிட்டு பார்க்கணுமா, இல்ல தனித்தனி நிகழ்வா பார்க்கணுமா? இல்ல, அதாவது 2015-2023 எப்படி ஒப்பிட்டு பார்க்கணும்னா, பெய்த மழையளவு, புயல் இருக்குதா இல்லையா, சூப்பர் எல்னினோ, அது மட்டும் கிடையாது. ஓகே, கவர்மெண்ட் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சு, கவர்மெண்ட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு, எவ்வளவு குயிக்கா வந்து ஆக்ஷன் இறங்கினாங்க, அது நிச்சயமாக பார்க்கப்பட வேண்டும். இன்னைக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து நிச்சயமாக பெட்டர், ப்ரோஆக்டிவா இருந்திருக்கலாம், அது வேற விஷயம், அது வேற விஷயம். ஆனா நிச்சயமாக மழை வெள்ளம் வந்து இத்தனை சிறிய மழை பெய்த போது ரியாக்ஷன்ஸ் வந்து இன்னும் வந்து நிச்சயமாக வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய பண்ணிருக்கலாம், நிறைய பண்ணலாங்கிறதெல்லாம் நிச்சயமாக இந்த வெள்ளம் முடிந்த பிறகு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு நாம் வந்து டிஸ்கஷன்ஸ் பண்ணி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அடுத்த முறை எங்களோட ஆசை உலகத்திற்கு எடுத்துக்காட்டுகின்ற ஒரு நகரமாக சென்னையை மாற்றுவதுதான் எங்களோட ஆசை. ஸோ நீங்கள் இன்னமும் போய் சென்னையில் நாங்கள் வந்து 29,000-28,000 பேர் ஸ்கொயர் கிலோமீட்டர் எல்லாத்தையும் வெளியே போய் நான் சொல்ல சொல்ல, இந்த 28,000 பேர் இருக்கிற சென்னையில் ஸ்கொயர் கிலோமீட்டர் சென்னையில் 35,000 ஆக்கிறாங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து ஏர்போர்ட், நீங்கள் வந்து ஒரு லாங் ரன்ல என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு, நீங்கள் லாங் ரன்ல கொடுக்குற சொல்யூஷன்ஸ் தான் நீங்கள் வந்து ரைட் பெனிஃபிட்ஸ் தரும். நீங்கள் இன்னைக்கு மக்களை கொண்டு போய் நம்ம தங்க வச்சிடலாம், நம்ம உணவு கொடுத்துடலாம், அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் விஷயம். ஆனால் லாங் ரன்ல சூழலுக்கு இசைவான விஷயங்களை எடுத்துக்கிட்டு சென்னையை ஒரு கிளைமேட் ரெசிலியன்ட் சிட்டியாக மாற்றுவதற்கு என்னதெல்லாம் செய்ய வேண்டும். மத்திய மாநில அரசுகள் ரெண்டு பேருமே சூழலியல் குறித்து பேசுறாங்களே, இப்போ குறைஞ்சபட்சமா பட்ஜெட்ல அல்லது இதுக்கான திட்டங்கள் வைக்கிறாங்க, அடுத்த 20 ஆண்டுகள்ல இப்படி வரணும், 30 ஆண்டுகள் அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப இதை கவனிக்கிறது நிச்சயமா, அதாவது இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் அரசு பொறுப்பேற்ற பிறகு அந்த துறையவே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் வெறும் என்வாயர்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் இருந்தத டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்வாயர்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து மாத்திருக்காங்க. நான் அதில் வந்து கவுன்சில் ஃபார்ம், ஆனால் இது மட்டுமே போதாது, இன்னும் நீண்ட தூரம் நம்ம செல்ல முடியாது. அதெல்லாம் செஞ்ச விஷயங்களை பாராட்டுறோம், இன்னும் செய்வதற்கு நிறைய விஷயம் ப்ரோஆக்டிவா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வேஷனா நான் பாத்துக்கிறேன், எடுத்துக்கலாம், பேசலாம். பாபு முருகவேல் சொல்லுங்க, இது சிக்கல் நீண்ட நாட்களா இருக்குங்க, இந்த ஒரு மழையை வச்சு எல்லாம் முடிவு பண்ணிட முடியாதுன்னு சொல்றது ஒரு பக்கம் இருக்கு. அரசியல் ரீதியா நீங்க பல விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க, திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு முன் வச்சிருக்கிறாரு. அதுல கடந்த 2015 ஒப்பிட்டு இப்போ பேசக்கூடிய அம்சங்கள் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் ஜஸ்டிஃபியபிளா இருக்கு? அதான் நான் இதை பத்தி ஒட்டி தான் பேசலாம், நீங்களே அதுக்கு வந்துட்டீங்க தலைப்பை தாண்டி. நான் வந்து இதை ஒரு விமர்சனமாகவோ அல்லது அரசியல் காரணங்களுக்காகவோ நான் சொல்கிறேன்றதை விட்டுட்டு நான் ஒரு கருத்து சொல்கிறேன், முடிவை நீங்களே எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்ல வரேன். நான் 2015 புயல் இல்லாத ஒரு மழை பெய்தது, அது பெரும்பான்மையாக சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே பெய்த ஒரு மழையாக இருந்தது. இந்த மழை வருவதற்கு முன்பாகவே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் சென்னையில் 4 முகத்துவாரங்கள் இருக்குது, அதில் 3 தான் நல்லா தண்ணி உள்வாங்கக்கூடிய ஒரு 3 முகத்துவாரமாக இருக்குது, 1 முகத்துவாரம் கொஞ்சமாக தான் தண்ணி உள்வாங்கும். அதை தாண்டி 11 சிறு முகத்துவாரங்கள் இருக்கிறது சென்னையை ஒட்டி, அதுலேயும் தண்ணி நமக்கு ட்ரெயின் ஆகுது. ஆனால் இதுபோல் முகத்துவாரங்களை இந்த மழை வருவதற்கு முன்பாகவே மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அங்கே இருக்க நாங்கள் டிக்கிங் பண்ணி அதை கிளியராக வச்சுருந்தோம். அதை தாண்டி இப்போ அந்த செம்பரம்பாக்கத்துலேருந்து நாங்கள் கேட்காமல் திறந்துட்டாங்க, போயிட்டாங்க, வந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், அந்த மழையின் போது சைதாப்பேட்டை பிரிட்ஜுக்கு மேலே, பிரிட்ஜுக்கு மேலே எவ்வளோ தண்ணி போச்சு, இந்த மழைக்கு சைதாப்பேட்டைக்கு பிரிட்ஜுக்கு கீழே எவ்வளோ தண்ணி போச்சு, அதை நான் உங்கள் பார்வைக்கே விட்டுறேன். அப்போ அது மழையினுடைய அளவு என்னன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதை தாண்டி இல்லை, அதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த ஒரு வாரமாகவே
ஆயிரம் கியூசெக்ஸ், 2000 கியூசெக்ஸ், 3000 கியூசெக்ஸ்னு கணித்து, அதாவது இது மாதிரி ஒரு சைக்ளோன் வரப்போகுதுங்கிறதுனால முன்கூட்டியே திறந்து விட்டுட்டாங்க. அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருந்ததுனால இப்போ பாதிப்பு குறைவாக இருக்குது அப்படின்னு ஒரு பார்வையை ஆளும் கட்சியிலேருந்து சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு சகோதரர் சுந்தரராஜன் சொன்ன மாதிரி ஒரு பிடிச்ச 40, அதாவது ஐஎம்டி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து ஒரு அரசு துறைகள் வந்து அரசாங்கத்தின் நிர்வாகத்தில் இருப்பவர்களை கேட்காம எந்த ஒரு தகவலையும் டேஞ்சராக இருந்தால் கூட வெளியே சொல்ல மாட்டாங்க. ஒரு தீவிரவாத அட்டாக் வரப்போகுது வெளியில் சொல்ல மாட்டாங்க. கம்யூனிகேஷன் அவங்க அரசாங்கத்தினுடைய முடிவை கேட்டு தான் சொல்ல போகிறாங்க. வேற இந்த பிரதீப் ஜான், மிஸ்டர் பிரதீப் ஜான் இருக்கிற பத்தி அவர் போட்டு உடைச்சிருவார், இல்லாத்தையும் அவருக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. அவர் சொல்றாரு, நான் என்ன சொல்றேன், நீங்க உங்களுடைய அரசாங்கத்தினுடைய ஐஎம்டி சொல்றது நீங்க கேட்டு அதற்குண்டான நடவடிக்கை நீங்க எடுத்தாலும் பொது வழியிலே இது போல தனிநபர் இந்த வானிலை ஆராய்ச்சி கவனிக்கிற அவர்களுடைய அந்த தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அதனுடைய நடவடிக்கை. எல்லாருமே 20 சென்டிமீட்டர் சொன்னாங்க, 40 யாரும் சொல்லல. இல்ல இப்போ நான் சிஎஸ் என்ன சொல்ற, உங்க டிவில தான் நான் பார்த்தேன் மத்தியானம் ஒரு 3:30 போல பெருங்குடி வேளச்சேரி பள்ளிக்கரணை போன்ற பகுதிகளில் வந்து 2 நாளில் 73 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்போ அந்த இடத்துல தான் அதிகமான தண்ணி தேங்கி இருக்கணும், வேற இடத்துல அதோட கம்மியாக தான் பெஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்லுவோம். அதே போல அவர் வந்து 41 மணி நேரம் மழை பெஞ்சிச்சுன்னு சொல்லி சிஎஸ் சொல்றாரு. ஆனால் இப்போ சகோதரர் சொல்றாரு, நீங்களும் சொல்றீங்க, ஒரு 24 மணி நேரம் தான் கடுமையான மழை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி விடாமல் பெஞ்சது. 3 சென்டிமீட்டர் இல்லை, அதாவது அந்த 40 முதல் 50 சென்டிமீட்டர் வந்து அந்த 12 மணி நேரத்திலையும் ஆமா மிச்சம் இருக்கிறது வந்து அந்த மிச்சம் இருக்கிற 23 சென்டிமீட்டர் வந்து ஒரு அவர் மழை பெஞ்சிச்சுன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், 2015 1614.5 mm மழை, நான் இது என்னோட ரிப்போர்ட் கிடையாது, ஐஎம்டி ஓட ரிப்போர்ட். 2023 891.4 mm மழை. இப்போ இந்த இதுல எந்த எந்த காலகட்டத்தில் இது எந்த வருஷம் இந்த, அதாவது எப்படின்னா 2 டிசம்பர் 1-3 இது இதுல இந்த இந்த 3 நாள், அதுக்கப்புறம் டிசம்பர் 18 அந்த 2015 இந்த இதுல வந்து இன்னும் வரல அது. ஆமா அச்சா, நம்ம ஒரு மாதத்திற்கான கால அளவு நீங்க 2 நாள் அல்லது 1 நாளோட பொருத்தி பார்க்க முடியும். மொத்தமா வந்திருக்கக்கூடிய அந்த மழையினுடைய அளவே, ஒரே நிமிஷம், 1600 மில்லிமீட்டர் மழை அந்த ரெயின்ஃபால் இயர்ல, தென்மேற்கு பருவமழையும் சேரும் ஒரு மாசம் இல்ல, ஒரு வருடத்திற்கான மழை. ஓகே, அவர் சொல்றாரு, ஆமா